என்னொரு கேள்வி இப்ப அப்பா அம்மாவை நம்ம வந்து சரியா இன்னைக்கு கவனிக்காம விட்டுறாங்க அப்படி கவனிக்காம விட்டுறவங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்ட பிறகு அவங்க வருஷம் வருஷம் திதி கொடுக்குறாங்க இப்ப இருக்கும்போது கவனிக்காம விட்டுறாங்க இருக்கும்போது கவனிக்கிறவங்க கவனிச்சின்னு இருக்காங்க இப்ப கவனிக்காம விட்டுறவங்க வந்து வருஷம் வருஷம் கொடுக்கிறதுனால நானா அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க அதே மாதிரி கவனிக்கிறவங்க அவங்க அதனால வந்து சில கஷ்டங்களை அனுபவிக்கறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அது எப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும்னே ஒன்றும் கட்டாயம்னு கிடையாது இப்போ எல்லாருமே சொல்லப்போனான்னு சொன்னால் இப்போ உங்களுடைய நீங்கள் முற்பிறவியில் நீங்கள் யாராவது இருந்திருப்பீங்க சரிங்க உங்களுடைய வழித்தோன்றல்கள் யாராவது இருந்திருப்பாங்க ஓகே அவங்க உங்களுக்கு திதி கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருதா எனக்கு தெரியாதில்லை எதுவுமே அதாவது அதெல்லாம் சும்மா நம்மளுடைய திருப்திக்காக உள்ளதுதான் யாருடையதும் யாருக்கும் போய் சேர்றது இல்லை நாம் ஒரு மன திருப்திக்கு ஒரு ஒரு மரியாதை பண்ணுறோம் இப்போ சிலவங்களுக்கு தலைவர்கள் பிறந்த நாளில் ஒரு விழா கொண்டாடுறோம் எல்லாமும் பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு அது ஒன்றும் போய் சேரப்போகிறது இல்லை அது எல்லாருமே எத்தனை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பல பிறவிகளுக்கு மாறி மாறி போயிட்டுருப்பாங்க யார் யாருக்கு தகப்பேன் யார் யாருக்கு மகங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது எல்லாமே ஒரு தனி ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம் இப்போ இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணுமோ இப்போ நீங்கள் உங்கள் தாய் தோப்பன்றது தான் நல்லது பண்ணுங்கள் அதனால நீங்கள் அது நம்ம கடமைகள் இருந்துட்டு இருக்கு இல்லையா கடமைகளை நல்லா செய்யுங்க இப்போ அது கடமை அது நல்லா அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்கன்னா இப்போ இந்த கடமைகளை வந்து யாரும் பார்க்காம அவங்கவுங்களும் அவங்க கடமையை விளைக்கிறாங்க யாரோ ஒரு நம்பர் மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க முன்னாடி பார்த்துக்கிறாங்க அப்போ வந்து இந்த 3 பேருக்கு அதனால் பாதிப்பா இல்லை மொத்தத்தில் வந்து நல்லா செய்கிறது தானே நல்லது அதான் நல்ல கர்மா ஓகே பண்ணுறது நல்ல கர்மா பண்ணலைன்னு தானே அர்த்தம் அது நல்ல கர்மாவுக்கு மரியாதை கொடுங்க சரி நல்ல கர்மா பண்ணலைன்னா அது சரியில்லைன்னு சொல்லுங்க சரி நன்றி.